வணக்கம் மக்களே, நான் மோகன் ஜாக்சன். இந்த வீடியோல நம்ம ஏப்ரல் மாசத்தோட 26 மற்றும் 27 தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். சோ நேத்து ஃபன் ஃபேக்டர் 10 மணிக்கு போட்டிருந்தேன், எல்லாரும் அதை கத்துந்திருக்கீங்களான்னு பார்ப்போம். இந்த வீடியோல நம்ம 30 நியூஸ் பார்க்க போறோம். எல்லாத்துலயுமே ரீசன் நியூஸ் அட்டாச் பண்ணிருக்கேன். நல்லா பொறுமையாவே போலாம், டமால் டமால்லாம் போகல. சோ பொறுமையாவே எல்லா விஷயத்தையும் பார்க்க போறோம், எல்லாத்துக்குமே க்ளூ சொல்ல போறோம். சரியா, நீங்க வீடியோ கோர்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா நம்ம crackwithjack.com ல 599 ஆஃபர் கொடுத்துருக்கோம், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, சோ டமால் டமால் பார்த்துடலாமா? உங்களுக்கான முதல் நியூஸ், வேர்ல்டு பென்குயின் டே. சரியா, செலிப்ரேட்டட் ஆன் April 25. வாட் இஸ் த சயின்டிபிக் நேம் ஆஃப் பென்குயின்? சரியா, ஆரம்பத்திலேயே கேட்டு போற மாதிரி ஒரு க்வெஸ்டினா இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சரியா, வேர்ல்டு பென்குயின் டே வந்து 25ஆம் தேதியில செலிப்ரேட் பண்றாங்க, ஏப்ரல் மாசம். அதோட சயின்டிபிக் நேம் என்ன? சோ உங்களுக்கான பதில் பாத்தீங்கன்னா வந்து ஸ்பென்சிசேடு. சரியா, வித்தியாசமான ஒரு பேர், ஸ்பென்சிசேடு. சரியா, பென்குயின் வந்து இப்ப வந்து ரொம்ப ஒரு அழிஞ்சிட்டு வர ஒரு இனம் கூட அவங்களை சொல்லலாம். சரியா, அதே மாதிரி சால்ட் வாட்டர் குடிக்கிற ஒரு பறவைல இவங்களையும் நம்ம சேர்க்கலாம், பென்குயினையும். சரியா, சோ இவங்களுக்குன்னு ஒரு டே, இவங்களை சேவ் பண்ணணும்னு ஒரு அவேர்னஸ் டே வந்து April 25 வந்து கொண்டாடுறாங்க. சரியா, சோ இதுக்கு சயின்டிபிக் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்பென்சிடே அப்படின்றாங்க. கிளியரா, இதுதான் நியூஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணை வந்து எப்ப குயின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு 25 வயசு ஆனதும் நம்ம குயின்னு சொல்லுவோம். சரியா, ஒரு பெண்ணை வந்து 25 வயசு ஆனதும் குயின்னு சொல்லுவோம் அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? சோ அடுத்த நியூஸ், வேர்ல்டு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே. வேர்ல்டு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே எதுக்காக செலிப்ரேட் பண்ணப்படுதுன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சரியா, கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் அண்ட் இனோவேஷன் ஐடியாஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கான ஒரு அவேர்னஸ் டே. சரியா, அவங்களை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் டே. அது மட்டும் இல்லாமல் இந்த காப்பிரைட், பேட்டன்ட் இதெல்லாம் வாங்குறாங்க பாத்தீங்களா, அந்த இம்பாக்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான, அதை ரைஸ் பண்றதுக்கான ஒரு அவேர்னஸ் டே அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதான் இந்த வேர்ல்டு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே. கிளியர், எல்லாத்துக்குமே மெயினா நம்ம சிம்பிளான வேர்ல சொல்லணும்னா கிரியேட்டிவிட்டியை ஊக்குவிக்கும் விதமாக இந்த டே இருக்கு. சரியா, இதுக்கு வந்து தீம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னோவேட் ஃபார் த கிரீன் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சரியா, ஓகேவா? சோ இன்னைக்கு ஏன் குட்டியா இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நிறைய நியூஸ், அதனால நான் குட்டியா இருக்கேன், ஓகேவா? சரி, இந்த டே எப்ப செலிப்ரேட் பண்ணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா 26ஆம் தேதி ஏப்ரல் மாசம் செலிப்ரேட் பண்ணப்படுது. இதுல நம்ம அடிஷனல் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி பாத்தீங்கன்னா வந்து, இந்த டே வந்து விப்போ தான் வந்து 2000ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. விப்போனா என்னத்த விப்போ அப்படின்னு நீங்க கேட்க கூடாது என்ற. சரியா, வேர்ல்டு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் தான் விப்போ. சரியா, சோ இதோட ஹெட்குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஜெனீவா சுவிட்சர்லாந்துல இருக்கு. இதோட டைரக்டர் ஜெனரல் பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் கோவை. அதே மாதிரி வந்து இது ஃபவுண்ட் பண்ணது 1967. இந்த விப்போவோட மெம்பர் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா 193 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? சோ இத நான் பச்சையில மார்க் பண்ணிருக்கிறத நல்லா படிச்சுக்கணும், அப்ப நாளையுமே நல்லா படிச்சுக்கணும், இதுக்கு தீமும் நல்லா படிச்சுக்கணும். நம்ம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னோவேட் ஃபார் த கிரீன் ஃபியூச்சர். சரியா, பசுமைக்காண்டி புதுசு புதுசா இனோவேட்டிவ் ஐடியாஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, இதுதான் நியூஸ். கிளியர் எல்லாத்துக்குமே? சோ அடுத்து போயிடலாமா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்டெல் ஒரு கம்பெனி பார்த்திருப்பீங்க, அந்த கம்பெனி வந்து 26 வருஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இன்டெல் பார்த்திருப்பீங்களா, இன்டெல் கம்பெனி 26 வருஷமா இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 26ஆம் தேதியே இன்னொரு ஒரு டே இருக்கு, ஒரு அவேர்னஸ் டே. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, அப்படி தெரியலன்னா நான் கடைசியா சொல்லுவேன். இந்த 26ஆம் தேதி இன்னொரு ஒரு அவேர்னஸ் டே இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல அதை போடுங்க, ஓகே? அடுத்த நியூஸ், இன்டர்நேஷனல் டெலிகேட்ஸ் டே இஸ் அப்சர்வ் ஆன் டாஷ் ஏப்ரல் எவ்ரி இயர் டு ரைஸ் த அவேர்னஸ் ஆஃப் த ரோல் ஆஃப் த டெலிகேட்ஸ். அதாவது முக்கிய பிரமுகர்கள் வந்து அவங்களோட அவங்களுக்கான ஒரு தினம் கூட சொல்லலாம், முக்கிய பிரமுகர்கள். சரியா, தமிழ் நமக்கு டக்குன்னு ரோல் ஆகுது, பிரமுகர்கள். சரியா, அவங்களுக்கான ஒரு தினம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, சான் பிரான்சிஸ்கோ கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்திருக்கு முன்னாடி. சரியா, அதோட 75th anniversary வந்து இந்த டே செலிப்ரேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம யூஎனோட உள்ள கண்ட்ரி ஸ்டேட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அதுல உள்ள அந்த மெம்பர்ஸோட ரோல் எல்லாம் பத்தி வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கான ஒரு டே அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க. இது 25ஆம் தேதி. சரியா, இதுக்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெலிட்னா டெலிட்னா வச்சுங்க, டெலிட் பட்டு நீங்க 25 அமுக்குங்க, ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். டெலிட் பண்ண 25 தடவை நங்கரங்கன்னு அமுக்குனா ஒரு விஷயங்கள் நடக்கும், அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். கிளியரா இல்லாதவே, யுனைடெட் நேஷனோட செக்ரட்டரி ஜெனரல் பாத்தீங்கன்னா ஆண்டனினோ குவேரிஸ், ஹெட்குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா நியூயார்க் சிட்டி, யூஎஸ். என்ன அவேர்னஸ் டே அப்படின்னு பாத்தீங்கன்னா, செர்னோபில் டிசாஸ்டர் அவேர்னஸ் டே அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 26ஆம் தேதி பாத்தீங்கன்னா வந்து செர்னோபில் டிசாஸ்டர்
அவேர்னஸ் டே அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா, கிளியர் எல்லாத்துக்குமே? சரி, அதோட ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து, a research professor at which institute has developed the software detect coronavirus in 5 seconds? 5 seconds la corona va kandupidikalama? X-ray use panniye, and the x-rays use panniye vandu patient oda x-rays use panniye nama 5 seconds la corona va kandupidichalam appdin or professor or software develop pannirkar. Endha professor appdin pathina indha professor da, seriya? Kamal Jain irukkar pathingala, indha professor da vandu enna senjirkar nu pathina vandu indha IIT Roorkee sendavar ivar ivar இந்த 5 செகண்ட்ல வந்து கொரோனா கண்டுபிடிச்சலாம் ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. கிளியரா எல்லாத்துக்குமே? இவர் வந்து இதுக்கான பேட்டர்ன ஃபைல் பண்ணி ஐசிஎம்ஆர் அப்ரூவலுக்காண்டி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிளியரா, எக்ஸ்ரேஸான யூஸ் பண்ணியே 5 செகண்ட்ல கொரோனா கண்டுபிடிக்கலாம் ஐஐடி ரூர்க்கே. ஸோ ரீசன்ட் நியூஸ் தெரிஞ்சிருக்கும்ல ஐஐடி வரும்போது, ஸோ ஐஐடி கவுஹாத்தி பார்த்தீங்கன்னா ரோபோட் ஆன்டிவைரல் கோட்டிங் ஸ்ப்ரே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐஐடி ரூர்க்கே பார்த்தீங்கன்னா பிரணவாயு ஃபேஸ் ஷீல்டு. ஐஐடி பாம்பே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் செதஸ்கோப்பு குவாரண்டைன் ஆயுசிங் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐஐடி ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா ஜீவன் லைட்டு. ஐஐடி கான்பூர் பார்த்தீங்கன்னா டிஸ்இன்ஃபெக்டன் சாம்பர் கொண்டு வந்திருக்காங்க. ஐஐசி பெங்களூர் பார்த்தீங்கன்னா கோ கொரோனா கோ வென்டிலேட்டர் கொண்டு வந்திருக்காங்க. என்ஐடி கே பார்த்தீங்கன்னா ஜீரோ கோ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஐஐடி ரோப்பர் பார்த்தீங்கன்னா பாட் போட், சரியா, ஒரு ரோபோட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஐஐடி மண்டி பார்த்தீங்கன்னா ரேம், சரியா, ஹை ஸ்பீட் ரேம் ஐஐடி மண்டி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. இதுதான் ரீசன்ட் நியூஸ் ஐஐடி பத்தினது. கிளியரா? ஸோ அடுத்து போயிடலாம். ரோனி ராய் வாஸ் பாஸ்ட் அவே ரீசென்ட்லி வாஸ் ரிலேட்டட் டு விச் ஃபீல்ட்? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரோனி ராயின்னு ஒருத்தர் இறந்திருக்கார் மக்களே, சரியா? இவர் ஃபோட்டோகிராஃபியில் வந்து மிகப்பெரிய ஒரு நபர். இவரை வந்து ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஐசிஐசிஐ வேர்ல்டு கப்பை ஃபுல்லாமல் இவர் தான் வந்து கவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கங்க. இவர் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு நபர் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் உள்ள பெண்கள்லாம் அவங்கள ராணின்னு தன்னைத்தானே நினச்சிக்கிறாங்களா? ஃபோட்டோகிராஃபெல்லாம் பார்த்து போட்டோஸை பார்த்து வெஸ்ட் பெங்காலில் உள்ள பெண்கள் ராணின் அவங்கள தன்னைத்தானே நினச்சிக்கிறாங்க அப்படின்னு இந்த க்ளூவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரீசெண்டாக வந்து இந்த ஜேர்னலிஸ்ட் பற்றின நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்தியன் அமெரிக்கன் பிராம் காஞ்சி போட்ல அப்படின்ற ஜேர்னலிஸ்ட் வந்து ரீசெண்டாக இறந்து போயிருக்காரு. அதே மாதிரி கூகுள் வந்து அந்த பத்திரிகை நிவாரண நிதியாக வந்து டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக் வந்து $100 million வந்து நியூஸ்க்கு அந்த பத்திரிகாண்டி நிவாரண நிதி மாதிரி கொடுத்துருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ரீசன்ட் நியூஸ். இதை ஞாபகம் வச்சுக்கிறது வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து வெஸ்ட் பெங்கால் உள்ள பெண்கள்லாம் தன்னை ராணி நினைச்சுக்கிறவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து, பட் பார்த்தா அவங்க ராணி மாதிரி இருக்க மாட்டாங்க நான் சொல்ல விரும்பலை. அடுத்து, What is the theme of the World Immunization Week being observed 24 to 30 April? மக்களே, இது ஒரு நல்ல நியூஸ். தடுப்பூசி தினமாக ஒரு வாரத்தை கொண்டாடுறாங்க, சரியா, 24 to 30. எப்பயும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏப்ரல் மாதம் கடைசி வாரம் உங்கள் குழந்தைகளுக்குலாம் வந்து தடுப்பூசியே போடணும், அந்த தினம் அன்னைக்கு தான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சிங்கன்னா என்றைக்குமே மறக்காது. இதுக்கான க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் வேக்சினாக போடு, வேக்சின் ஒர்க் ஃபார் ஆல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா வந்து இன்னும் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். கிளியரா? ஸோ WHO தான் வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனிவா சுவிட்சர்லாண்டு. டைரக்டர் ஜெனரல் பார்த்தீங்கன்னா டெட்ராஸு. WHO மெம்பர் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 193 வந்து விப்போ, 194 WHO அப்படின்றதே நீங்க தெரிஞ்சுக்கங்க. கிளியர் எல்லாத்துக்குமே? கிளியர் தானே? ஓகே. சோ அடுத்து, the government of which state has launched தன்வந்திரி ஸ்கீம் ஃபார் ஹோம் டெலிவரி ஆஃப் மெடிசன் டு பேஷண்ட்? ஒண்ணுமே இல்ல மக்களே, இந்த தன்வந்திரி ஸ்கீம்னா என்னன்னா, உங்க வீட்டுக்கே வந்து மெடிசன் டெலிவரி பண்றாங்க. இதுதான் நியூஸ், சரியா? சோ இது என்ன விஷயம், என்ன எக்ஸ்ட்ராவா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த டெலிவரி பண்ற பயனுள்ள யாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஆஷான்ற ஒரு குரூப்பும் மல்டி பர்பஸ் ஒர்க்கர்ஸ்க்கு இவங்க தான் வந்து டெலிவரி பண்றாங்க. நீங்க வந்து 104 அப்படின்றது கால் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், 104 உடனடியாக மெடிசனை கொண்டு வந்து உங்க வீட்டு வாசல் நின்றுவாங்க, சரியா? இதுதான் இந்த ஸ்கீம். இது பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேல மெடிசன் காஸ்ட் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள்ட காசு பிடுங்க, 200 ரூபாய்க்கு கம்மியா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெடிசன் ஃப்ரீ, என்ஜாய் கரோ, அவ்வளவுதான். சரியா? ஹிந்துஸ் வழங்கக்கூடிய ஒரு சாமியோட ஒரு பெயர் தான் தன்வந்திரி அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அந்த நேமே அந்த ஸ்கீமுக்கு வச்சிட்டாங்க. ஒரு சாமி வந்து உங்களுக்கு மெடிசன் கொடுக்குறாங்கயா, மதிங்கயா மெடிக்கல் ரெப்ஸ் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்றாங்க. கிளியர் எல்லாத்துக்குமே? ஓகேவா? ஸோ இதுக்கு க்ளூ எப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு க்ளூ வச்சேன். ஆஷா வந்து, சரியா, ஆஷா வந்து ஆசைப்பட்டு எல்லாத்துக்குமே மெடிக்கல் வந்து தருவேன், நான் தான் வந்து தருவேன் தன்வந்திரி அப்படி வச்சுக்கோங்க. ஆஷா வந்து ஆசைப்படுறாங்க, என்ன ஆசைப்படுறாங்கன்னா, எல்லாருக்கும் மெடிசனை வந்து நான் தான் தருவேன்,
சரியா 104 ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நான் வச்சுக்கோங்க. சோ அசாமோட கேபிட்டல் திஸ்பூர், சர்பானந்த சுல்வால் வந்து சிஎம், ஜெகதீஷ் முகி கவர்னர். அசாமோட ரீசன்ட் நியூஸ் பார்க்கணுமா இல்லையா நம்ம? சரியா, அசாமோட ரீசன்ட் நியூஸ் பார்க்கணுமா இல்லையா? சோ பாத்தீங்கன்னா வந்து மக் பிஹு ஃபெஸ்டிவல் அசாம்ல ரீசன்ட். அடுத்து பாத்தீங்கன்னா டிஏஏ சர்வேல வந்து பெஸ்ட் பட்ஜெட்ரி பிராக்டிஸ்ல வந்து அசாம் டாப் பிளேஸ்ல இருக்காங்க. தேர்ட் கெலோ இந்தியன் கேம்ஸ் 2020 வந்து அசாம்ல தான் நடக்குது, கவுஹாத்தியில. அசாமிஸோட லிங்க்விஸ்ட் கோல சந்திரா கோஸ்வாமின்றவர் ரீசெண்டா பாஸ் ஆயிருக்காப்ல. அசாமோட லிட்ரேச்சர் சசி சர்மான்றவர் வந்து ரீசெண்டா பாஸ் ஆயிருக்காப்ல. அதே மாதிரி ஃபார்மர் இந்தியன் ஃபுட்பாலர் அப்துல் லத்தீப் ரீசெண்டா பாஸ் ஆயிருக்காப்ல. அப்துல் லத்தீப் ரீசெண்டா பாஸ் ஆயிருக்காப்ல. இதுதான் நியூஸ். சோ க்ளூ என்னது? ஆசா ஆசையோட வந்து நான் தான் தருவேன் மெடிசனை அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, which education institution has developed AI search engine for COVID-19 to research help researchers in getting insight and solution related to disease? Salpi news idu onnume illa. Search engine, artificial intelligence based search engine onnu kondu vandirukanga. Adarku per enna appdin pathina vilokana. Meaning enna nu pathina finding out. Sanskrit meaning vilokana oda sanskrit meaning pathina finding out, kandupidithal appindra dhaan per. Search engine nale vandu like Google, Opera, இதெல்லாம் வந்து சர்ச் இன்ஜின் நம்ம சொல்லுவோம், சரியா? அத மாதிரி விலோக்கனால வந்து நீங்க கோவிட்-19 பத்தின எந்த எதை சர்ச் பண்ணாலும் அது பாத்தீங்கன்னா அது மெயினா யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, கொரோனா பத்தி அதுக்கு ஏதாவது மருந்து கண்டுபிடிக்கலாமா, இது என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு ரிசர்ச் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான ஒரு சர்ச் இன்ஜின். அவங்களுக்கான நிறைய விஷயங்கள் வந்து அந்த சர்ச் இன்ஜின்ல கிடைக்கும். அவங்க வந்து கொரோனாக்கான சொல்யூஷனும் ஃபைண்ட் பண்ண இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க, சரியா? சோ இதை யார் கண்டுபிடிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா வந்து IITM கேரளா, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் கேரளா தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் யாருன்னா ஏபி ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர், அவர் தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரியா? கிளியரா எல்லாத்துக்குமே? அடுத்து, the Kerala government hospital has deployed which board to serve the COVID-19 patients in the government medical college hospital? அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கேரளா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ரோபோட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டெப்ளாய்டுக்கு மீனிங் வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளது, ஒரு ரோபோட்டை வந்து பயன்படுத்துறாங்க, சரியா? கேரளா கவர்மெண்ட் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல, சரியா? சோ என்ன ரோபோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு பேர் தான் இந்த கர்மி போட். இது என்ன செய்யும்னா எப்பயும் பார்த்த மாதிரிதான் அந்த ஐஐடி ரோப்பர் வாட் போட் ஒன்று கொண்டு வந்தாங்க, சாப்பாடு கொடுக்கறது, சரியா? அவங்களுக்கு வேண்ட தட்டுகள்லாம் எடுத்துட்டு போறது, சரியா? தனிமைப்படுத்தப்பட்ட நபர்கள் குவாரண்டைன் பேஷண்ட்க்கு வந்து இது எடுத்துட்டு போய் சாப்பாடுகள் மெடிசன்கள்லாம் கொடுக்கும், அதுதான் இதோட வேலைகள், சரியா? இதை மாதிரி ஐஐடி ரோபோட் வார்ட் போர்ட் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்னொரு ரோபோட் ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடி, அதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து கர்மம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து கேரளா வந்து பச்சை பசேன்னு அழகா இருக்கும், கர்மம் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கேயுமே இப்போ கிருமி அட்டாக் ஆயிருக்கு. ஸோ கேரளா வந்து அந்த கிருமிக்கு கருமி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? கிருமி அழிக்க கருமி போட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரீசன்ட் நியூஸ் நம்ம கேரளா பற்றி பார்க்கணுமா இல்லையா? ஸோ கேரளா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு வந்து அகைன்ஸ்டாக பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேரளா அப்படின்றத வந்து ரியல் எஸ்டேட் செக்டாருக்காண்டி பாஸ் பண்ணியிருக்காங்க. கேரளா சிஎம் பினராயி விஜயன் வந்து சூப்பர் ஃபேப் லேப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி அசன்ட் 2020 அப்படின்ற மீட் வந்து கொச்சி கேரளாவில் நடக்க போகுது. அதே மாதிரி மெக்காஸ் அப்படின்ற மீட் 31st எடிஷன் பார்த்தீங்கன்னா கொச்சியில் நடக்க போகுது. அதே மாதிரி வேர்ல்டு 10 ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சிட்டி இஏயூ சர்வேல பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கு மலப்புரம் கேரளா தரம். அடுத்து 22nd எடிஷன் ஆஃப் இந்தியா இன்டர்நேஷனல் சீ ஃபுட் ஷோ வந்து கேரளாவில் நடக்குது. அதே மாதிரி கிளிம் ஃபிஷ்கான் 2020 வந்து கேரளா ஹோஸ்ட் பண்ண போறாங்க. 4th குளோபல் ஆயுர்வேதா ஃபெஸ்டிவல் வந்து கொச்சியில் நடக்குது. அதே மாதிரி திரங்கா அப்படின்ற ஒரு கார்களை வந்து கேரளாக்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க. கிளியர் எல்லாத்துக்குமே? அடுத்து, நாசா இன்ஜினியர்ஸ் ஹஸ் டெவலப்ட் ஹை பிரஷர் வென்டிலேட்டர் டிவைஸ் டாஸ் டு ட்ரீட் பேஷண்ட் மைல்ட் சிம்டம்ஸ் ஆஃப் கோவிட்-19 இன் த யூஎஸ். ஒண்ணுமே இல்ல மக்களே, எல்லாருமே இப்ப இன்ட்ரடியூஸ் பண்றாங்க வென்டிலேட்டர். நாசாவும் அவங்க சார்பாக வந்து ஒரு வென்டிலேட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவோம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க. சப்ப நியூஸ். அது மட்டும் இல்லாம அதற்கு பேர் பாத்தீங்கன்னா பிட்டால். அதாவது பாத்தீங்கன்னா இவ்வளவு இன்ட்ரோடியூஸ் பண்ண வென்டிலேட்டர் பாத்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்ச மாதிரிதான் இருக்கும். இதை பாத்தீங்கன்னா நாசா வந்து வீட்டிலே வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு பேர்ல வீட்டாள் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
வெண்டிலேட்டர் இந்தியன் ரயில்வேஸ் பாத்தீங்கன்னா ஜீவன் இந்த மாதிரி நிறைய வெண்டிலேட்டர் வரப்பட்டிருக்கு. நாசா பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியும், அந்த மூன் அது என்னது, மூணுக்கு ஒரு அது மரண்ட்ட மக்களை டக்குன்னு போடுங்க. மூணு மூன் ஜியோகிராபிக்கல் மேப்பா என்ன அது தெரியல எனக்கு நல்லா. நாசா கண்டுபிடிச்ச அந்த விஷயத்தை மட்டும் போடுங்க. மூணுக்கு என்னமோ ஒரு மூணுக்கு வந்து சென்ட் பண்ண போறாங்க சரியா. ஃபர்ஸ்ட் உமன் மற்றும் மென்களை வந்து மூணுக்கு வந்து சென்ட் பண்ண போறாங்க நாசா. அந்த நியூஸ் தான் ரீசென்ட் நாசா பத்தி. அடுத்து ஆர்வி எக்ஸ்டன் மாதவ மேனன் ஸ்டேமஸ் தான் பார்ட் டைம் சேர்மன் ஆஃப் விச் பேங்க். அதாவது பாத்தீங்கன்னா மாதவ மேனன்ன்றவர் வந்து பார்ட் டைம் சேர்மனா வந்து சிஎஸ்பி கத்தோலிக் சிரியன் பேங்க்கு வந்து போட்டிருக்காங்க. கிளியரா இந்த இதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணது வந்து வெறுமன் எக்ஸ்டென்ட் பண்ணல. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 செக்ஷன் 10B கீழே தான் வந்து இந்த மாதவன் மேனனை வந்து பார்ட் டைம் சேர்மனா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷனுக்கு கீழே இந்த ஆக்ட் கீழே அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க சரியா. மாதவ மேனன் அப்படின்றது மேனன்றது ஒரு பெரிய நேம். அந்த நேம் வச்சு வந்து சிறிய பேங்க்ல ஒர்க் பண்றாரு, கத்தோலிக் சிறிய பேங்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சோ மேனன் சிறிய பேங்க், மேனன்ற பெரிய நேம் வச்சு சிறிய பேங்க்ல ஒர்க் பண்றாரு ஞாபகம் வச்சுங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா திருச்சூர் கேரளா. டாக்லைன் பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஆல் தி வே. சிஓ எம்டி பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் சின்ன வீரப்பன் சரியா, தரமான பேரு சரியா. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருமே. அடுத்த நியூஸ், சைனா ஹாஸ் நேம் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மார்ஸ் எக்ஸ்பிளரேஷன் மிஷன் as dash as if the mark the 50th anniversary of the launch of first satellite in 1970. ஒண்ணுமே இல்ல மக்களே சரியா. சைனா என்ன செய்றாங்கனா மார்ஸ்க்கு ஒரு சேட்டலைட் ஒண்ணு விட போறாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா தியான்வென் 1 அப்படின்றது அதோட பேர் சரியா. இந்த பேருக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து தியான்வென் அப்படின்றது ஒரு போயமோட டைட்டில் சரியா. Questions to Heaven அப்படின்ற ஒரு போயமோட டைட்டில், அதை தான் அந்த சேட்டலைட்டுக்கு நேமா வச்சிருக்காங்க. அந்த போயம் எழுதுறது யாருன்னு பாத்தீங்கன்னா Q1 சரியா. சோ இந்த சேட்டலைட் பாத்தீங்கன்னா வந்து ஜூலை 2020 லான்ச் பண்றதா இருக்காங்க. இதுக்கு ஒரு லோகோ ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதன் பெயர் லான்சிங் ஜிவாட்டின் சரியா. இதுதான் அதோட லோகோ அப்படின்றதை சொல்லியிருக்காங்க. கிளியர் எல்லாத்துக்குமே. சோ இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் மங்கள்லேண்ட் ரிலீஸ் பண்ண மாதிரி இவங்க இப்ப ரிலீஸ் பண்றாங்க சரியா. இதை வந்து அவங்க வந்து ஸ்பேஸ் டே அப்ப பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் டே சொல்லியிருக்காங்க. கிளியர் எல்லாத்துக்குமே ஓகே தானே. ஸோ அடுத்து போயிடலாம். சைனாவோட ரீசன்ட் நியூஸை பார்த்துட்டு அடுத்து போகலாம் சரியா. யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் பிரசிடென்டா வந்து சைனாவை வந்து போட்டிருக்காங்க சரியா. அடுத்து 8th இந்தியன் சைனா ஹேண்ட் இன் ஹேண்ட் சரியா. பீப்புள் பேங்க் ஆஃப் சைனா வந்து HDFC ல 1.01%. அதே மாதிரி ஸ்டீல் ப்ரொடியூசர் ஆஃப் க்ரூட் ஆயில் க்ரூட் ஸ்டீல்ல வந்து டாப்ல இருக்காங்க சைனா. Financial Global Globally GFI ரிப்போர்ட்ல வந்து சைனா டாப்ல இருக்காங்க. வேர்ல்டு லார்ஜஸ்ட் வெப்பன் மேனுஃபேக்சர்ல வந்து சைனா வந்து செகண்ட்ல இருக்காங்க. அதே மாதிரி ஒரு மஸ்காட் காங் காங் லியான் லியான் சென் சென் 19th ஏசியன் கேம்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபிஃபி பாராகேம்ஸ்க்கு வந்து ஃபிஃபி அப்படின்ற ஒரு மஸ்காட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு கம்யூனிகேஷனுக்காண்டி ஒரு சேட்டலைட் விட போறாங்க. அதுல உன்னோட ரேம வந்து உஹான் அப்படின்னு மாத்திருக்காங்க சைனா. அது மட்டும் இல்ல, இன்னொரு ரீசன்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா வந்து பேட்டன் ஃபைலிங்ல சைனா தான் வந்து டாப் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. பேட்டன் ஃபைலிங்ல சைனா தான் டாப் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இதுதான் மக்களே ரீசன்ட் நியூஸ் சைனா பத்தி சரியா. சைனா வந்து டீயாத்துறதுக்காக மார்ஸ்க்கு மக்கள் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்பதான் டீயா மார்ஸ் அப்படின்னு ஞாபகம் வரும். சைனா வந்து டீயாத்துறதுக்காக மார்ஸ்க்கு போறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து The World Veterinary Day observed last Saturday on April every year. உங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன பாத்தீங்களா, என்னது டமால் 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 டெலிட் பட்டனை வந்து 25 தடவை அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சர் டிஸ்பிளே ஆகும், வேர்ல்டு வெட்டினரி டே அப்படின்னு சொல்லி சரியா. வேர்ல்டு வெட்டினரி டேவுமே வந்து 25 டே தான். இதையும் அந்த டே வந்து லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சரியா. அந்த வேர்ல்டு வெட்டினரி டே வந்து எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அனிமல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணுவோம். அது இல்லை, முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெட்டினரி டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள அங்கீகரிக்கும் விதமாக ஒரு வித ஒரு தினமாக இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரிசர்வ் பண்ணும் அனிமல்லாம் அப்படின்ற ஒரு தினமாகவும் இதை கொண்டாடுறாங்க. இதை கொண்டாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து WVA வேர்ல்டு வெட்டினரி அசோசியேஷன் தான் வந்து கொண்டாடுறாங்க. அவங்க 2000 தான் கொண்டாட ஆரம்பித்தாங்க. அவ்வளோதான் இது நியூஸ் சரியா. இந்த போட்டுக்காக பாருங்க, டு ப்ரொமோட் த வெட்டினரி ப்ரொஃபஷன் அண்ட் ஒர்க் ஆன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அனிமல் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் சரியா.
இதுதான் இதை கொண்டாடுறாங்க. இதோட தீம் ஒன்னு கொடுத்திருக்காங்க, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் த இம்ப்ரூவிங் அனிமல் அண்ட் ஹியூமன் ஹெல்த். சரியா? ஸோ வெட்டினரி டாக்டர் தான் வந்து அனிமல் ஹெல்த் எல்லாம் வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த தீமை ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். அடுத்த நியூஸ், RBI has announced a special liquidity facility for mutual fund. ஒண்ணுமே இல்ல மக்களே, இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களும் இந்த கொரோனால வந்து கஷ்டப்படுறாங்க. RBI வந்து TRTRO ஸ்கீமு கீழே வந்து ஃபண்டு ரிலீஸ் பண்ணாங்க, ரீஃபினான்ஸ் கொடுத்தாங்க NHB நபார்டு சிப்பிகளாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்டும் வந்து இழுத்து மூடிட்டு போயிடக்கூடாது, அவங்க லிக்விடிட்டியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும், அவங்க ஆபத்தில் டவுனில் போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 50,000 crore ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி ஸ்கீமு கீழே. சரியா? ஸோ இதுக்கு கீழே வந்து 50,000 crore வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் நியூஸ். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன ஒரு லோன் மாதிரி, சரியா, ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி ஸ்கீமு கீழே மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரியா? அவங்க வந்து லிக்யூரிட்டி ப்ரெஷரை வந்து, அதாவது லிக்யூரிட்டியை வந்து சரி பண்ணுறதுக்காண்டி, பணப்புழக்கத்தை சரி பண்ணுறதுக்காண்டி. ஆர்பிஐக்கு பற்றின ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, வோடஃபோன் மொபைல் பேமெண்ட் சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க, 1 crore rupees வந்து KYC நாம்ஸ்காண்டி HDFC ஃபைன் போட்டாங்க, அதே மாதிரி 50,000 crore வந்து NHB நபார்டு சிப்பிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது மாதிரி TLRTO ஸ்கீம் காண்டி வந்து 100,000 crore வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, WMA லிமிட் 2,00,000 crore வந்து மாற்றிருக்காங்க, MD பத்ரா வந்து டெபுட்டி கவர்னராக போட்டிருக்காங்க, அதே மாதிரி RBI வந்து 60,000 crore எமர்ஜென்சி கிரெடிட் லிமிட் எஸ் பேங்க்கு பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அதுக்கு ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் RBI பண்ணுறாங்க, செக்யூரிட்டிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணுறாங்க, அது எவ்வளோ கோடின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10,000 crore. இந்த ரிவ்யூஸ் வந்து ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம், கரெக்டா? மியூச்சுவல் ஃபண்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கார்த்திகை பிரியா, தனி வீடியோ போகிறேன். அது என்னன்னா, அது டெப்ட் ஃபண்டு, ஈக்விட்டி ஃபண்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத ஒரு மேனேஜர், ஃபண்டு மேனேஜர் மூலியமாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி காசு எடுக்கிறீங்கம்மா, அவ்வளோதான். இதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போடுறேம்மா. சரியா? அடுத்த நியூஸ் போயிடலாமா? Facebook has rolled out a new group call in future. சீன முடிச்சிட்டாங்க, சும்மாவே கடலைகளை போடுவோம் நம்ம. இதில் பார்த்தீங்கன்னா வந்து Facebook வந்து 50 பேர் அட் எ டைம்ல வீடியோ கால் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசஞ்சர் ரூம்ஸ் அப்படின்ற ஒன்று வந்து Facebook கிரியேட் பண்ணுறாங்க. சரியா? இது ஒரு நல்ல விஷயம் தான், சும்மா ஜாலி காட்டி சொன்னேன். இதன் மூலியமாக படிக்கலாம், எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து அவங்க ஸ்டாஃபோட சேர்ந்து 50 பேரோட சேர்ந்து படிக்கலாம். ஸோ அதுக்காண்டி இதை கூட இதை கிரியேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மெசஞ்சர் ரூம்ன்ற பேரை பார்த்தாலே ஃபேஸ்புக்குன்றது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ 50 பேர் வர ஒரு சிங்கிள் காலில் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரோல்டு அவுட்னா வந்து வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபேஸ்புக்கோட ரீசன்ட் நியூஸையும் பார்த்துருவோம். சரியா? ஸோ 100 million வந்து நியூஸ் காண்டி கொடுத்துருக்காங்க. வி திங்க் டிஜிட்டல் அப்படின்ற ஒரு கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 9.9% ஷேரை வந்து ரிலையன்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? எல்லாமே அருமையான நியூஸ். இன்னொரு ஒரு ஆப், உங்களுக்கான க்வெஸ்சன் தான் தெரியுமா, ஒரு ஆப் ஃபேஸ்புக் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த அது பேர் என்னது, ஒரு கம்பெனி, ஃபேஸ்புக்கும் ஒரு கம்பெனியும் சேர்ந்து தேர்ட் பார்ட்டி ஃபேக்ட் செக்கிங் சிஸ்டம் பங்களாதேஷில் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த கம்பெனி பேர் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ ஃபேஸ்புக்கோட CEO பார்த்தீங்கன்னா மார்க் ஜூக்கர்பர்க் அப்படின்றது தெரியும். அடுத்த நியூஸ் போயிடலாம். ஸோ எல்லாருமே வேற லெவலில் இருக்காங்க. சரியா? பீச் ஏர்போர்ட் இன் தமிழ்நாடு ஹாஸ் பீன் அப்கிரேட் டு லெவல் 3. தரம் தமிழ்நாடு பற்றி வாழ்க்கையில் ஒரு நியூஸ் நினைக்கிறாய், அவங்க கரண்ட் பேசில் பார்க்குறேன்னா. சரியா? ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஏர்போர்ட்டை வந்து லெவல் 3க்கு அப்கிரேட் பண்ணுறோம், அப்கிரேடட் பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அது என்ன ஏர்போர்ட்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. லெவல் 3 அப்கிரேடட்னா ஒன்றுமே இல்லை, நிறையா ஃப்ளைட்டு வந்து இனிமேல் அங்கே நிற்கும், அதில் உள்ள அந்த டிஸ்டன்ஸ்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, எல்லா ஏரியா எல்லா ரீஜியனையும் வந்து இங்கே கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து லெவல் 3க்கு அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. சரியா? நிறையா ஏரோப்ளைன்லாம், இன்டர்நேஷ்னல் ஏரோப்ளைன்கள்லாம் இங்கே வரும். சரியா? அதுதான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க தூத்துக்குடி ஏர்போர்ட்டை லெவல் 3க்கு. ஸோ தமிழ்நாடு CM பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, கேபிட்டல் பார்த்தீங்கன்னா சென்னை, கவர்னர் பார்த்தீங்கன்னா பன்வாரிலால் புரோஹித். ஸோ ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பூம் அப்படின்றதை கூட சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. பிரகதி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஃபேஸ்புக் ஆப் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? பிரகதி ஆப் ஃபேஸ்புக் கொண்டு வந்தது, மறந்துடாங்க. அடுத்த நியூஸ், த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஹஸ் லான்ச்ட் எ ஃபார்மசி ஆப் ஆர் சர்வலன்ஸ் ஆஃப் பேஷண்ட் சஃபரிங் ஃப்ரம் த கோல்ட் அண்ட் ஃபீவர். இது ஒரு நல்ல நியூஸ் மக்கள். என்னன்னா ஆந்திரால இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஃபார்மசி இருக்கும் பார்த்தீங்களா, மெடிக்கல் ஷாப்பு, ரொம்ப லோக்கலாக சொல்கிறேன், மெடிக்கல் ஷாப் இருக்கு பார்த்தீங்களா, மெடிக்கல் ஷாப்பில் அந்த மெடிக்கல் ஷாப் காரங்க ஒவ்வொருத்தவனும் வந்து இந்த ஃபார்மசி ஆப்பை, ஒவ்வொரு ஃபார்மசிலையும் இந்த ஃபார்மசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சரியா? இதன் மூலியமா
ரீசெண்டாக பேஷண்ட்லாம் வந்து வாங்கிட்டு போகிற மெடிசன்ஸ்லாம் இதில் அப்டேட் பண்ணணும். யார் யார் வந்து எனக்கு கோல்டாக இருக்குது, எனக்கு ஃபீவர்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் ரீசெண்டாக மெடிசன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து இதில் அப்டேட் பண்ண சொல்கிறாங்க அந்த ஃபார்மசி ஆப்பில். இதன் மூலியமாக வந்து அந்த மெடிசன் வாங்கிட்டு போனாயா தெரியுமா, கோல்டு ஃபீவர்னு அவங்க வந்து கண்காணிக்கப்படுவாங்க, அவங்க கொரோனாவால் பாதிப்படைஞ்சிருக்காங்களா இல்லையான்னு. அதுதான் இந்த நியூஸ் கிளியராக எல்லாத்துக்குமே. பார்மசி ஆப் வந்து ஆந்திராவில் கொண்டு வந்திருக்காங்க, மெடிசன் வாங்கிட்டு போறது அப்டேட் பண்ணுவாங்க, யார் வந்து கோல்டு ஃபீவர் வாங்கிட்டு போறாங்களோ அவங்கள கண்காணிப்பாங்க. அதுதான் இந்த ஆப். ஸோ இது வந்து ஆந்திர பிரதேசத்தில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு, ஓகேவா? ஸோ இதை எப்படி ஞாபகம் செய்யுங்க பார்த்தீங்கன்னா, அந்த பார்மசி ஆப்ல அந்தேரி புலி பேரை சொன்னா அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து ஆந்திரா அந்தேரின்றது ஆந்திரா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ பார்மசி ஆப் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த ஆப்ல மட்டும் அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குமா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரீசெண்டாக வந்து ஆந்திரா நியூஸ் பார்த்துருமா, அமராவதி லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல், விசாகப்பட்டினம் எக்ஸிக்யூட்டிவ் கேபிட்டல், கொரோனா வந்து ஜுடிஷியல் கேபிட்டல்னு போட்டு விட்டாங்க. ஹார்டிகல்ச்சர் ப்ரொடக்ஷனில் ஃப்ரூட்ஸில் ஆந்திரா தான் டாப்பில் இருக்கிறது. அதே மாதிரி திஷா போல் ஸ்டேஷன் வந்து நம்ம ஜெகன்மோகன் அண்ணா கொண்டு வந்திருக்காப்புல. அதே மாதிரி குளோப் ஹெல்த் கேர் சமிட் பார்த்தீங்கன்னா வந்து 2021 வைசாக்ல நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ட்ரெயின் வந்து பனானா வந்து ஃபிளாக்ஸ் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒய்எஸ்ஆர் ஆரோக்கிய ஸ்ரீ ஸ்கீம் வந்து எல்லூரில் கொண்டு வந்திருக்காங்க. ஜெகனண்ணா அம்மா ஓடி ஸ்கீம் வந்து ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. நிகா ஆப் ஒன்றுன்னு ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் செக்டாருக்காண்டி 11 MOU வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி டோர்ஸ்டெப் பென்ஷன் ஸ்கீம் வந்து வீட்டு வாசல்லே வந்து பென்ஷன் ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சாண்டுக்காக ஒரு ஸ்கீமும் கொண்டு வந்தாங்க, சரியா? இதுதான் ரீசன்ட் நியூஸ் ஆந்திராவை பற்றி, சரியா? ஆந்திராம் சிஎம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி. இன்னொருத்தவர் கவர்னரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? கவர்னர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. House for poor, 1 rupees. சூப்பர், நல்ல ஒரு நியூஸ். யார் யாரு? சேயா வெங்கடாச்சலம், அருமை அருமை. ஹவுஸ் ஃபார் புவர் அப்படின்னு சொல்லி 1 kg கொண்டு வந்திருக்காங்க. நேத்து ஒரு நியூஸ் பார்த்தோம், நேத்தோ முந்தா நேத்தோ, 1400 crore செல்ஃப் ஹெல்ப் குரூப் கொடுத்தாருல, ஒரு ஸ்கீம் கீழே ஜீரோ இன்ட்ரெஸ்டா, ஜீரோ இன்ட்ரெஸ்ட் லோன் ஸ்கீம், 1400 crore. மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்தியா ரேட்டிங்ஸ் ஹாஸ் லோயர் ஜிடிபி. மக்களே, இந்த ஜிடிபி நியூஸை போட்டு நம்ம சாவடிக்கிறாங்க மக்களே, சரியா? இந்த ஜிடிபி எல்லாம் எக்ஸாம் ஒட்டி படிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜிடிபி வருது, இருந்தாலும் க்ளூ சொல்ல வேண்டியது என் கடமை, சரியா? ஸோ அடுத்த ஜிடிபி க்ளூ சொல்றேன், இது வந்து நீங்க அடுத்த தடவை பாத்துக்கோங்க, சரியா? இந்தியா ரேட்டிங்ஸ் வந்து நம்ம ஜிடிபி ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2020 to 2021 வந்து இவ்வளவு இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க, 1.9%. இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் வந்து ஒரு ரேட்டிங் ஏஜென்சி, இது ஹெட் குவார்டர் பாத்தீங்கன்னா மும்பை, இதோட சேர்மன் பாத்தீங்கன்னா ரோஹித் கரண் ஷாவ்னே அப்படின்றதா சேர்மன். கிளியரா? பிஸ்வபூஷன் ஹரிச்சந்திரன் ஆந்திராவோட கவர்னர், அருமை மக்களே. அடுத்து நேம் த இன்ஸ்டிடியூஷன் ஹஸ் லான்ச்ட் கோவிட் இ பாஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் மூவ்மெண்ட் ஆஃப் எசென்சியல் குட் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் டு என்ஷூர் சீம்லெஸ் சப்ளை டூரிங் த லாக்டவுன். இந்த லாக்டவுன் பீரியட்லாம் வந்து நிறைய குட் சர்வீஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு மக்களுக்காண்டி, அவங்களுக்கு இ பாஸ் வாங்குறதுக்காண்டி பெங்களூர் பேஸ்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இ பாஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் இ கவர்மெண்ட் ஃபவுண்டேஷன் இ பாஸ் வாங்குறதுக்காண்டி ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு, இ பாஸ் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்காங்க இ கவர்மெண்ட் ஃபவுண்டேஷன். இதோட சிஇஓ பார்த்தீங்கன்னா விராஜ் தியாகி அப்படின்றவர் அதோட சிஇஓ, சரியா? கிளியரா எல்லாத்துக்குமே? அடுத்து அகார்டிங் டு த கேர் ரேட்டிங்ஸ் இந்தியாஸ் க்ரோத் ரேட் எக்ஸ்பெக்டட் டு த டிக்ளைன் டு டாஷ் பர்சன்ட். கேர் ரேட்டிங்ஸ் முன்னாடி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதுல இருந்து இப்போ குறைஞ்சு அவங்களே வந்துட்டாங்க, 1.1%, சரியா? ஒருத்தரும் சேர்ந்தாதான் கேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1.1 ஒன்னும் சேர்ந்தாதான் கேர் பண்ணிக்க முடியும், சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் HDFC has acquired how much percentage stake in the debt-trapped Reliance Capital by invocation of pledge shares given by the lender in the normal course of business. இது இப்படி இழுக்கிறாங்கல்ல, ஒரு சப்ப நியூஸ் இது, சரியா? என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிலையன்ஸ் கேபிட்டல் அப்படின்றது நம்ம ஸ்ரீராம் சிட் ஃபண்ட் கம்பெனி, இந்த மாதிரி ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ரிலையன்ஸ் கேபிட்டல் அப்படின்றது, இதில் உள்ள 6.43% ஷேர், சரியா? 6.43% ஸ்டாக், அதோட மதிப்பு 252 crore, அதை வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க HDFC. ஸோ அப்போ HDFC பார்க்கும்போது ரீசெண்டாக அதை பற்றின நியூஸ் பார்க்கணும்ல, அதோட சிஇஓ பார்த்தீங்கன்னா ஆதித்யா பூரி, வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ல்டு வந்து அதோட பிஜிஎம், சரியா? அதோட பிஜிஎம் பார்த்தீங்கன்னா வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ல்டு. அதே மாதிரி அதோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை. ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து மை ஆப்ஸ் ஃபார் லார்ஜ் இன்ஸ்டியூஷன் வந்து HDFC கொண்டு வந்திருக்காங்க லார்ஜ் இன்ஸ்டியூஷன் காண்டி. பீப்புள் பேங்க்ஸ் ஆஃப் சைனா வந்து 1.01 ஸ்டாக் வந்து HDFC-ல பை பண்ணியிருக்காங்க. 1 crore RBI வந்து HDFC-க்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. அதே மாதிரி HDFC பார்த்தீங்கன்னா அப்போலோ முனிச் ஹெல்த் இன்சூரன்ஸை வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க, சரியா?
1495.81 crore. ஓகே, எல்லாத்துக்குமே இதுதான் நியூஸ் ஓகேவா. சோ அடுத்து, which state government has launched the Jeevan Shakti Yojana for women to prepare mask at home in urban areas to earn profit? ஒண்ணுமே இல்ல மக்களே, இப்ப எல்லாருமே வீட்டுல இருக்காங்க, உமன்கள்லாம் வேலைகள் இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கொடுத்து அவங்க ப்ராஃபிட் பாக்குறதுக்காண்டி ஒரு ஸ்கீம் ஜீவன் சக்தி, உங்கள் ஜீவன் உங்கள் உயிரை காப்பாற்றுற சக்திக்கு ஒரு ஸ்கீம். என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல உட்காந்து அவங்க மாஸ்க் ரெடி பண்ணிக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்கீம். ஒண்ணுமே இல்ல, இப்ப நீங்க ஒரு உமனா இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணும், சார் நான் மாஸ்க் ரெடி பண்ணி தரேன், நானே ஒரு மாஸ்க் தான் அப்படின்னு சொல்லி நீங்க இதை கால் பண்ணி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும். சோ ஒரு மாஸ்க் 11 ரூபா கொடுத்து அவங்க உங்கள்ட்ட வாங்கிக்கிடுவாங்க. நீங்க மினிமம் வந்து 200 மாஸ்க் ரெடி பண்ணலாம். நான் சொல்றது புரியுதா? உமன் வீட்ல இருந்தே மாஸ்க் ரெடி பண்ணி கவர்மெண்ட், மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் கொடுக்கணும், அவங்க அதை சேல் பண்ணிக்கிடுவாங்க. அவங்க உங்கள்ட்ட 11 ரூபா கொடுத்து அந்த மாஸ்க் வாங்குவாங்க. மினிமம் ஒரு உமன் வந்து 200 மாஸ்கை வந்து ரெடி பண்ணிக்கலாம். சரியா, இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணோம். இது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கங்க. ஸோ மத்திய பிரதேஷ் தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரியா, நம்ம மேடி, நம்ம மேடி பார்த்தீங்கன்னா மாஸ்க்குக்காண்டி ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மேடி மாஸ்க் அப்படின்னு ஆவச்சுக்கோங்க, மா மா அப்படின்னு ஆவச்சுக்கோங்க, மேடி மாஸ்க். நீங்கள் வேற எதுவும் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஸோ மத்திய பிரதேஷ் பற்றி ரீசெண்ட் நியூஸ் பார்க்கணுமா இல்லையா? ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இவேஸ்ட் கிளினிக் பார்த்தீங்கன்னா போபால். அதே மாதிரி ரீடிங் பிரமபிள் கான்ஸ்டியூஷன் மேண்டிட்டரி, அதாவது கான்ஸ்டியூஷனை வந்து இண்டெக்ஸை வந்து ரீட் பண்ணும் மேண்டேரியான்னு மத்திய பிரதேசத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 5th edition ஸ்வச் ஸ்வரக்ஷான், இண்டோர் தான் வந்து அதில் டாப்பில் இருக்காங்க. நேஷனல் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா வந்து 63rd edition போபால் மத்திய பிரதேசத்தில் நடக்குது. அது மாதிரி யூனிஃபைடு வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிமா சில்லி ஃபெஸ்டிவல், சரியா, காரகோன் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட் நடக்குது. அதோட மேஸ்கார்ட் பார்த்தீங்கன்னா சில்லி சாச்சா. அது மாதிரி நர்மதா மகோத்சவ் 2020 பார்த்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேசில் நடக்கிற ஃபெஸ்டிவல். நேஷனல் வாட்டர் கான்ஃபரன்ஸ் வந்து சிஎம் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. 3-day நமஸ்தே ஆர்ச்சர் ஃபெஸ்டிவல் வந்து அங்கே பிகின்ஸ் ஆயிருக்கு, தொடங்கியிருக்கு. அதே மாதிரி 100,000 அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து 50 lakhs கொடுக்குறாரு. சரியா, 50 lakhs கொடுக்குறாரு. அடுத்த நியூஸ் போயிடலாம். விச் கம்பெனி, மத்திய பிரதேசோட சிஎம் கவர்னர் உங்களுக்கு தெரியும்ல, சரியா, அதை பார்த்துங்க. சிவராஜ் சிங் சவுகான், லால்ஜி டண்டரா மத்திய பிரதேசுக்கு. ஸோ அதை பார்த்துங்க. Which company has become the India first largest power plant to achieve 100% plant load factor? அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் சொல்லியிருக்காங்க, விந்தியாச்சல் அப்படின்ற தெர்மல் பவர் பிளான்ட் வந்து 100% லோட் ஃபேக்டரை ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. ஒரு மெகாவாட்டுன்னு ஒன்று இருக்கும், ப்ரொடியூஸ் பண்ணணும், அது வந்துட்டு 100%ன்னு சொல்லுவாங்க. அந்த மெகாவாட்டை வந்து இவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க, அவ்வளோ பவரை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க விந்தியாச்சல். சரியா, ஸோ இதற்கு முன்னாடி யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியே இதற்கு முன்னாடி ஒரு பவர் பிளான்ட் வந்து இதே மாதிரி 100% லோட் ஃபேக்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஞாபகப்படுத்து, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே நான் விந்தியா நினைச்சியா, என் பேருக்குள்ள இந்தியா இருக்குடா அப்படின்னு சொல்லி, நான் தான் டாப் அப்படின்னு சொல்லி அச்சீவ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கெத்தா பேசுறாங்க என்டிபிசி விந்தியாச்சல் அப்படின்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ என்டிபிசியோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி, குர்தீப் சிங் வந்து அதோட சேர்மன் எம்டி. ஸோ ஆல்ரெடி உள்ளது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் போட்டாங்க ஒடிசால உள்ள தால்சர் பவர் பிளான்ட். சரியா, தால்சர் பவர் பிளான்ட் மக்கள் அந்த 3760 மெகாவாட், இதை தான் வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க இவங்க விந்தியாச்சல். ஸோ தால்சர் தான் வந்து இதற்கு முன்னாடி 100% அச்சீவ் பண்ணவங்க. இந்த தால்சர் பவர் பிளான்ட் வந்து ஒடிசாவில் இருக்கிறது. ஸோ அடுத்து, which country has launched its COVID-19 tracking app to share data with health official after infected person of his consent? மக்களே, இது ஒரு அருமையான ஆப். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து யார் யாரெல்லாம் கொரோனாவால் வந்து பாதிக்கப்பட்ட பர்சன் அப்படின்ற ஒரு ட்ராக்கிங் ஆப் இது. இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசண்டாக ஒரு வைரல் நியூஸ் அங்கே கிளப்பி விட்டுருக்காங்க ஆஸ்திரேலியாவில். இந்த ஆப் வந்து எல்லாத்தோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எடுக்குது, அது எடுக்குது, இது எடுக்குதுன்னு சொல்லி. சரியா, ஆஸ்திரேலியா ரிலீஸ் பண்ணும் போது என்ன சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மக்களே இது உங்கள் லொக்கேஷனை கூட டிடெக்ட் பண்ணாது இந்த ஆப். சரியா, நீங்களே இன்ஸ்டால் பண்ணி பார்த்து உங்கள் லொக்கேஷன் கூட சேவ் பண்ணிக்காது இது. சரியா, மக்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. உங்க லொகேஷன் அப்படி சேவ் பண்ணாலுமே அது வந்து ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு போய் சேரும். இந்த கொரோனா பீரியட் முடிஞ்ச பிறகு இந்த ஆப்ல உள்ள உங்க எல்லா டீடைல்ஸும் ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிரும் இப்படின்ற விஷயத்த ஆஸ்திரேலியன் சொல்லி தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆப்புக்கு பேர் பாத்தீங்கன்னா வந்து கோவிட் சேஃப். சரியா, ஆசமான ஒரு ஆப், சேஃபா இருக்கிறது ரொம்ப ஒரு ஆசமான விஷயம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா கேன்பரா, கரன்சி ஆஸ்திரேலியன் டாலர், பிரைம் மினிஸ்டர் ஸ்காட் மாரிசன். இதுதான் நியூஸ். கிளியரா எல்லாத்துக்குமே? ஓகேவா? சோ அடுத்து, the union government has appointed as the new secretary in the department of economic affairs, minister of finance.
மக்களே ஒண்ணுமே இல்ல, நிறைய செக்ரட்டரி வந்து புதுசா அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. சரியா, அவ்வளவுதான் நியூஸ். யார் யாரு எதுல இருந்து எதுக்கு மாறி இருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த தருண் பஜாஜ் பாத்தீங்கன்னா வந்து முன்னாடி வந்து எக்கனாமிக் அஃபேர்ஸ்ல செக்ரட்டரியா இருந்துட்டு இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ்ல வந்து செக்ரட்டரி ஆயிருக்காரு. சரியா, எக்கனாமிக் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ்க்கு வந்து இவர் செக்ரட்டரி ஆயிருக்காரு. ஒருத்தவங்க அப்படி போட்டிருக்காங்க. சோ இவர் தருண் பஜாஜ் இப்ப வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இன் மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ்க்கு வந்து செக்ரட்டரி ஆயிருக்காரு. நம்ம இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங்ல செக்ரட்டரியா இருந்த ரவி மிட்டால் வந்து ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அமித் கார் வந்து ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியா இருந்து இப்போ அடிஷனல் சார்ஜா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பிராட்காஸ்டிங் இன்ஃபர்மேஷனுக்கு அடிஷனல் சார்ஜ் எடுத்திருக்காரு. அதே மாதிரி அனிதா அகர்வால் வந்து சிபிஎஸ்இ சேர்பர்சனா இருந்தாங்க, இப்ப ஸ்கூல் எஜுகேஷன் லிட்ரஸியோட செக்ரட்டரியா வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பிரீத்தி சுதன் ஹெல்த் செக்ரட்டரியில இருந்து ரிட்டையர் ஆகிறதுக்காண்டி இருந்தாங்க, அவங்கள 3 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தருண் கபூர் வந்து வைஸ் சேர்மன் ஆஃப் டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில இருந்தாரு, அவர் மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து இப்ப செக்ரட்டரியா போட்டிருக்காங்க. இதுதான் நியூஸ். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப வளவளவலன்னு போகுது. இதை நான் ரீட் பண்ணவே எனக்கு கடுப்புகள் ஆகுது. சரியா, சோ இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. அடுத்த நியூஸ், முகேஷ் அம்பானி பேக் ஆன் தி டாப் ஏசியா ரிச்சஸ்ட் மேன். மக்களே, இது ஒரு அருமையான நியூஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஏசியா ரிச்சஸ்ட் மேன்ல இப்ப கரண்டா டாப்ல இருக்குது முகேஷ் அம்பானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா ஹுரூன் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து மார்ச் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா முகேஷ் அம்பானியோட நெட்ஒர்க் பாத்தீங்கன்னா 67 பில்லியன்ல இருந்துச்சு. அவரோட போட்டிக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜாக்மா. சரியா, ரிச்சஸ்ட் மேன்ல ஏசியன் ரிச்சஸ்ட் மேன்ல 45 பில்லியன் வச்சிருந்தாரு. ஒரு 2 மாசம் இந்த கொரோனா பிரேக் வந்துச்சு பாத்தீங்களா, இதுல சடசடன்னு முகேஷ் அம்பானி சரிஞ்சிட்டாரு. சரியா, 39 பில்லியனுக்கு அவரோட நெட்ஒர்க் வந்துருச்சு. ஜாக்மா தட்டி தூக்கி 47 பில்லியன் போயிட்டார் டாலருக்கு. சரியா, இப்ப Facebook ஜியோ பிளாட்ஃபார்ம் டீல் முடிஞ்ச பிறகு நம்ம தலைவர் முகேஷ் அம்பானியை வந்து டாப்புக்கு வந்திருக்காரு, பீட் பண்ணிட்டாரு நம்ம ஜாக்மாவை. சரியா, இப்போ அவரோட நெட்ஒர்க் பாத்தீங்கன்னா 60 பில்லியன், ஜாக்மாவோட நெட்ஒர்க் பாத்தீங்கன்னா வந்து 43 பில்லியன். ஸோ உங்களுக்கான கேள்வி வந்து ஜாக்மானா யாரியா அப்படின்ற உங்களுக்கான கேள்வி. ஸோ இதுதான் நியூஸ். சரியா, ரிச்சஸ்ட் பர்சன் நம்ம நாட்டிலே பாத்தீங்கன்னா முகேஷ் அம்பானி தான், ஏசியாலேயுமே அவர் தான் அப்படின்னு வச்சுங்க. அடுத்து ஃபார்மர் பீகார் அண்ட் திரிபுரா கவர்னர் தேவானந்த் கோன்வார், சரியா, அப்படின்றவர் வந்து ரீசெண்டா இறந்து போயிருக்காப்ல. இவர் வந்து அசாம்ல பிறந்த ஒரு நபர். சரியா, தெரிஞ்சுக்குங்க, இவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன், இவர் வந்து கவர்னர், ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. இவர் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்தவர். இவர் பீகார் திரிபுரா எல்லாம் கவர்னர் இருந்திருக்காரு. வெஸ்ட் பெங்கால்ல 24th கவர்னரா அடிஷனல் சார்ஜின் பேரில் போடப்பட்டிருக்காரு. சரியா, இதுதான் நியூஸ். சரியா, அவரை பத்தின நியூஸ். சோ இதை எப்படி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், சாகரத்துக்குள்ள தேவாவோட பாட்டை கேட்டுறணும் அப்படின்னு சொல்லி இதுதான் அதோட க்ளூ. சோ இந்தியன் பார்ட்டின்னு வந்துருச்சு, அசாம்னு வந்துருச்சு, தேவாவையும் சிங்க் பண்ணியாச்சு நம்ம. சரியா, இதுதான் நியூஸ். சோ அடுத்து போயிடலாமா? அதாவது இன்ஸ்டிடியூட்டுக்கு யூனிவர்சிட்டிக்கெல்லாம் வந்து இந்த ரேங்கிங் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரேங்கிங் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரியா, இம்பாக்ட் ரேங்கிங்ஸ் 2020 ரிலீஸ் பண்ணவே எவன்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இது செகண்ட் எடிஷனா வந்து ரிலீஸ் பண்ணப்படுது. இதுல டாப்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, சரியா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்ட், சரியா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்ட் இருக்காங்க. செகண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி, தேர்ட் வெஸ்டர்ன் சிட்னி யூனிவர்சிட்டி, லாட்ரோபே யூனிவர்சிட்டி 4th, அரிசோனா வந்து 5th. சரியா, ஒவ்வொரு யூனிவர்சிட்டி வந்து எந்த கண்ட்ரியோடது அப்படின்றத கொடுத்துருக்காங்க, அவங்க எந்த ஸ்கோர் எடுத்திருக்காங்க, எதனால டாப்ல வந்திருக்காங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சரியா, எல்லாத்துக்குமே. சோ தியோட ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து லண்டன் யூகே அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க. சரியா, தியோட ஹெட் குவார்டர்ஸ் லண்டன் யூகே அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க. கிளியரா? என்ன சார் இந்தியாவே காணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்கிட்ட. சரியா, நான் சொல்லிதான் ஆகணும். ஐஐடி காரக்பூர் வந்து 57th ரேங்க்ல இருக்காங்க. இந்தியாவில உள்ள ஒரு இன்ஸ்டியூட் ஐஐடி காரக்பூர் வந்து 57th இடத்துல இருக்காங்க. அவங்களோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 87.9, இதுதான் அவங்களோட ஸ்கோர். சோ இதுல வந்து டாப்புக்கு மட்டும் ஒரு க்ளூ சொல்றேன், எப்படி ரீட் பண்ணலாம், ஒரு அந்த ஒர்க் ஷாப் எதுக்காக, இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, அந்த ஒர்க் ஷாப் வந்து கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் டியூரிங் எமர்ஜென்சி சிச்சுவேஷன், அந்த ஒர்க் ஷாப் அதுக்காக தான் ஒர்க் ஷாப் வைக்கிறாங்க. சரியா, இது என்னன்னு பாத்தீங்கன்னா,
எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் வந்து எப்படி வந்து பேங்க்லாம் வந்து ஒரு ஃபண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, ஃபண்டை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க எப்படி ஃபண்ட் கொடுப்பாங்கன்னு ஒரு ஃபண்டு சம்பந்தமான ஒரு ஃபண்டு சம்பந்தமான ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுக்காக இந்த விர்ச்சுவல் ஒர்க் ஷாப் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஸோ வேர்ல்டு பேங்கோட ஹெட்குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் யூஎஸ். மோட்டோ பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஃபார் வேர்ல்ட் ஃப்ரீ ஆஃப் பாவர்ட்டி. பிரசிடென்ட் டேவிட் மால்பாஸ். ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் ஏஐஎம்ஏட ஹெட்குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூடெல்லி. கிளியரா? ஸோ இதுதான் அவ்வளோதான் இந்த நியூஸ். அவ்வளோ அடுத்து ஃபார்வர்ட் பாகிஸ்தான் ஸ்கிப்பர் சனா மிர். சனான்னு உங்களுக்கு யார் ஞாபகம்? ரோபோட் எந்திரன் சனா ஞாபகம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எந்திரன் சனாவும் படத்துல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி பாகிஸ்தான்ல இந்தியாவில் உள்ள சனா அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. பாகிஸ்தான்ல உள்ள சனா கிரிக்கெட்ல விளையாண்டு ரிட்டையர் ஆயிட்டாங்க. சரியா? இவங்க தான் வந்து பாகிஸ்தானோட ஃபர்ஸ்ட் உமன் கிரிக்கெட்றாங்க. ஐசிஐசிஐ பவுலர் ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து இவங்க தான் வந்திருக்காங்களா? அப்ப கண்டிப்பா அந்த நியூஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பவுலிங் ரேங்கிங் ஐசிஐசிஐ ஓடி ஐசிசி ஓடியில விட்டாயில பாத்தீங்களா, அதுல ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானி உமன் இவங்க தானா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்தவங்க. சரியா? அது மட்டும் இல்ல, பாகிஸ்தான் பிசிபி கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்டை வாங்கணும் ஃபர்ஸ்ட் உமன் கிரிக்கெட்டர் இவங்க தான். இவங்க ஒரு பவுலர் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்தியன் சனா ஐஸ்வர்யா ராய் வந்து படத்துல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. பாகிஸ்தானி சனா பாத்தீங்கன்னா வந்து கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாகிஸ்தான் உமன் நேஷனல் கிரிக்கெட் டீம் பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. இதோட கேப்டன் பாத்தீங்கன்னா பிஷாம் மரூஃப், கோச் பாத்தீங்கன்னா இக்பால் இமாம், ஃபவுண்ட் பாத்தீங்கன்னா 1997 அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கிளியரா எல்லாத்துக்குமே? ஓகேவா? ஓகேவா? கிளியரா எல்லாத்துக்குமே? சீஸ் நைன்த் ரேங்க். நைன்த் ரேங்கா? மக்களை ஒரே நிமிஷம் வெரிஃபை பண்ணிடுவோம், மக்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்டுருவோம். ஓடிஐ நைன்த் ரேங்க் to rank number 1 in number 1. So number 9th மக்கள் எது? சரியா? 9th rank. சரியா? இவங்க வந்து பாகிஸ்தான் உமன் கிரிக்கெட்டர் ஐசிஐசிஐல ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. அந்த ரேங்கிங்ல இவங்க தான் பாகிஸ்தான் உமன் ஃபர்ஸ்ட் வந்தது. அது ஏதாவது கன்ஃபியூஷன் இங்க ஆயிருக்கும். ஸோ ஓடி ஓடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 9th ஓடிஐ. கிளியர் கிளியர் கிளியர். சரியா? ஓடிஐல வந்து 9th rank. கிளியர் மக்களே? கிளியர் கிளியர் கிளியர். ஓகே ஓகே. அடுத்து ஒலிம்பிக் சில்வர் மெடலிஸ்ட் மாத்திஸ் பவ், டென்மார்க்கை சேர்ந்த நபர் வந்து இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் பேட்மிண்டன் பிளேயர் வந்து இப்ப வந்து விளைவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சரியா? மக்களே ஓடியில நைன்த் ரேங்க் தான், பாகிஸ்தான்ல ஃபர்ஸ்ட்ன்றத அப்படி நான் மென்ஷன் பண்ணிட்டேங்க. கோச்சுக்க கூடாது, சிறு தவறுகள் இருந்தா உங்களுக்கு ஆன்லைன்லயே வந்து நான் தெரிவிச்சிருவேன். ஸோ ஓடியில வந்து நைன்த் ரேங்க் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. சரியா? சனா ஒலிம்பிக் சில்வர் மெடலிஸ்ட் மேத்தியாஸ். சரியா? இவர் வந்து ரீசெண்டா வந்து இன்டர்நேஷனல் பேட்மிண்டன்ல இருந்து வந்து ரிட்டையர் ஆகிறாப்ல தலைவர். சரியா? இவர் பாத்தீங்கன்னா சில்வர் மெடல் வாங்கியிருக்காரு லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல. அதே மாதிரி 2013 வேர்ல்டு சாம்பியன்ல சில்வர் மெடல் வாங்கியிருக்காரு. 2015 யூரோப்பியன் கேம்ஸ்ல வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. இவரோட மெடலை வந்து இவர் அடிக்கிருக்காரு. சரியா? அது மட்டும் இல்ல, இவர் வந்து டபுள் ஆடுறவர். பேட்மிண்டன்ல டபுள் பிளேயர் ஆடுற, டபுள் ஆடுறவர். இவர் வந்து டபுள் ஆடினதுல 2014 தாமஸ் கப் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரியா? சோ இது எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னு வச்சீங்கன்னா, ஐஏஎஸ் ஒருத்தவர் 10 mark எடுத்தனால அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ரிட்டையர்ட் அப்படின்ட்டாங்க. சரியா? நீங்க எல்லாம் ரிட்டையர் ஆயிருங்க, நீங்க இருக்காதீங்க. ஐஏஎஸ் ஒருத்தவருக்கு எக்ஸாம் வச்சிருக்காங்க, அவர் 10 mark தான் எடுத்திருக்காரு. சோ அவர் ரிட்டையர் ஆயிருங்க அப்படின்னு விலக்கி விட்டாங்க. சரியா? கிளியர் எல்லாத்துக்குமே? சரியா? அவ்வளவுதான் மக்களே, நியூஸ் எல்லாமே முடிஞ்சு. பிடபிள்யூஎஃப் அதோட பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா பவுல், ஹெட்குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா கோலாலம்பூர் மலேசியா. சோ மக்களே எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், எல்லா விஷயமுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ப்ரீவியஸ் இயராக ஃபர்ஸ்ட் இருந்திருக்காங்க அந்த சனா, இந்த வருஷம் வந்து ஓடிஐயில் 9th பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் நியூஸ். ஸோ ரொம்ப ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னையோட நமக்கு 27ஆம் தேதியை பார்த்துட்டோம்யா, இன்னமும் 500 வாட்சிங் நீங்கள் கொடுத்து ரொம்ப ரொம்ப ஆதரவு தெரிவிக்கிறீங்க. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி போச்சுன்றதுக்கு நான் ரேட்டிங்ஸ் கேட்பேன். கம்யூனிட்டியில் போய் நம்ம சேனலுக்குள்ளே போங்க, ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின் இருக்கும், அந்த கம்யூனிட்டிக்குள்ளே போய் ரேட்டிங்ஸை நீங்கள் தெரிவிங்க, எப்படி வீடியோ போச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. கிளியர் எல்லாத்துக்குமே? தாமஸ் கப் பேட்மிண்டன் அருமை அருமை அருமையா? சரியா? சோ அவ்வளவுதான் மக்களை, முடிஞ்சு ஏழை காலுக்கு இந்த வீடியோ அவ்வளவு முடிச்சேன். இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு கனிஷா 2 hours மாரத்தான் போறார் மெயின்ஸ் காண்டி. தயவு செய்து எல்லா மக்களும் போங்க, 550 பேர் பாக்குறீங்க. சோ கனிஷா வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து இன்னைக்கு நம்ம 40th day, நம்ம சூப்பர் சீரிஸோட 40th day தொடர்ந்து கனிஷா வந்து மாரத்தான், 2 hours மாரத்தான், நான் ஸ்டாப் மாரத்தான். எல்லா மேக்ஸ்ல ஆப்டிடியூட்ல எல்லா டாபிக்குமே இருக்கும், நீங்க போங்க யூஸ் பண்ணிக்கோங்க மாரத்தான. சரியா?
சோ ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்றதுக்கு. அத மாதிரி 10 மணிக்கு நாளைக்கு 28 கரண்ட் அஃபேர்ஸ் போடுவேன்ல, அதோட ஃபன் ஃபேக்டர் இன்னைக்கு 10 மணிக்கு கம்யூனிட்டி போல அப்லோட் பண்ணப்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க மக்களே. கிளியர் எல்லாத்துக்குமே? சோ நான் முடிச்சுக்கிறேன். கனி சாரோட லைஃப்க்கு அப்படியே ஜாயின் ஆங்க. சோ உங்க இருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன் 10 10 10.